அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சகல தோஷம் விலக வாழ்வு வளம் பெற குபேர கிளிவரம் வருவதால் ஏற்படும் நன்மைகள் என்னன்றதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குபேர கிரிவலம்னா என்ன, அதோட முழுமையான விளக்கம், அதனை அந்த கிரிவலம் வருவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. முதல்ல குபேர கிரிவலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 வரை செல்வத்துக்கு அதிபதியான குபேரனே பூமிக்கு வந்து கிரிவலை பாதையில் உள்ள 7வது லிங்கமாக உள்ள குபேர லிங்கத்துக்கு பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்கிறார். மேலும் 7 அளவில் குபேர பகவானும் கிரிவலம் வருகிறார். அந்த நாளே நாம் குபேர கிரிவலமாக கொண்டாடப்படுகிறது. அன்றுதான் குபேர கிரிவலம் நாம் வருவதும் சிறப்புங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்துக்கு அதிபதி வந்து குபேரன். அதுதான் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலையில் குபேரலிங்கம்னு இருக்கும். அந்த குபேரலிங்கத்தில் சிவராத்திரி அன்று குபேரனை 4:30 பிரதோஷ நேரத்தில் வந்து வழிபாடு நடத்தி அவரும் கிரிவலம் வருவார். அந்த நேரத்தில் நாமும் கிரிவலம் வந்தால் சிறப்பு. அதுதான் இந்த குபேர கிரிவலம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாலை 4:30 7 வரைக்கும் நம்ம குபேர லிங்கத்தில் இடத்துலையே இருக்கிறது நல்லது. கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கே அசம்பிள் ஆகி அங்கே தரிசனம் பண்ணுறது மற்றும் மேற்கொள்ள நேரம் அங்கே இருந்து தியானம் செய்வது, இல்லைன்னா மௌன விரதம் இருப்பது, இல்லை அமைதியாக இருப்பது சிறப்பு. ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதே இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம், இல்லை குபேரலிங்கனே போற்றின்றதும் சொல்கிறதுங்க. அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த 4:00 to 6:00 7 மேலே குபேரனே கிரிவலம் வரும்போது நாமும் கிரிவலத்தை தொடர்வது மிகவும் சிறப்பு. இல்லை என்னால் அன்னைக்கு அந்த மாதிரி நேரத்தில் முடியாதவர்கள் வந்து அந்த ஒரு நாளில் ஏதேனும் ஒரு நேரத்தில் கிரிவலம் வருவது சிறப்புங்க. ஏன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லும் வந்ததுக்கான பலன்கள் கிடைக்கும். இந்த ஒரு நாளில் கிரிவலம் வந்தோம்னா ஒரு வருடத்தில் ஒரு மொத்த வருடமும் கிரிவலம் வந்த பலனை வந்து இன்னைக்கு கிடைக்கும். இது இவ்வாறு கிரிவலம் வரும்போது நம்மால் முடிந்த அன்னதானத்தை செய்கிறதும் சிறப்புங்க. ஆக்சுவலாக கிரிவலம் போகிறோம் மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. மேலும் யாருக்கூடையும் பேசாமல் அமைதியாக ஓம் நமச்சிவாய நமக, ஓம் குபேர பகவானே நமக அப்படின்றது இந்த மந்திரத்தை உச்சரித்தே போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதுதான் வந்து குபேர கிரிவலத்துக்கான வழிபாட்டு முறை மற்றும் விளக்கம். மேலும் இந்த குபேர கிரிவலம் வருவதால் என்னென்னலாம் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்துக்கு அதிபதி தான் குபேரன். அவர் தான் வந்து வெங்கடாஜலபதிக்கே கடன் கொடுத்தார் அப்படின்றது கதைகள் இருக்குது. ஸோ இந்த குபேர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கில் அதிபதியாக இருப்பார். அந்த குபேர பகவானை குபேர லிங்கத்தாண்ட இருந்து குபேர கிரிவலம் வலம் வரும்போது ஏழ்மைகள் நீங்கும் மற்றும் நமக்கு செல்வம் பெருகும், ஏழ்மை நிலை மாறும். நாம் ஏதாவது செஞ்சிருந்தால் அந்த பாவங்கள் போகும். யாருக்காவது நோய் இருந்தால் அந்த நோய்கள் விலகும். வியாபாரங்கள் சிறக்கும். வீட்டில் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி, திருமணமாகலை, இல்லை பிள்ளை பேர் இல்லை, இல்லைன்னா வந்து நீண்ட நாளாக வீடு வாங்கி கட்ட முடியும், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குபேர பெருமான் மற்றும் சிவபெருமான் அருளால் கிடைக்கும். குபேர பெருமானால் உங்களுக்கு வந்து பொருளும் சிவபெருமானால் அருளும் கிடைக்கும். ஸோ இந்த குபேர கிரிவலத்தை எல்லோரும் வந்து கடைபிடிக்கிறது நல்லது. என்னால் வந்து வருடத்தில் முடியாதவங்க இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் வர சிவராத்திரி அன்றைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்னிமேல் பார்த்தோன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இனிமேல் வந்து வருட வருடம் என்னைக்கு கிரிவலம் வருதுன்றதை நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் குபே கிரிவலம் பண்ணியிருப்போம், குபேர கிரிவலம்ன்றது புதுசாக இருக்கே என்றவங்களுக்கு இது பயன்படுமா இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலுக்கு ஆதரவு தந்தவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.